புதுச்சேரி முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் யூடிசி அரசு பணிக்கான பயிற்சி வகுப்புகளை அதன் நிர்வாக இயக்குநர் டாக்டர் விசிசி நாகராஜன் இன்று தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். அவர் பேசும்போது அரசு பணியினை பெற்றுத் தருவதாக பலர் வாக்குறுதி அளிப்பார்கள் என்றும், அவற்றையெல்லாம் நம்பி நேரத்தை வீணடிக்காமல் கடின உழைப்புடன் பயிற்சி பெற்று அரசு பணியினை வெற்றி கொள்ளுங்கள் என்றார். மேலும் முதல்வர் ரங்கசாமி அரசு நேர்மையான முறையில் அரசு பணிகளுக்கான ஆட்களை தேர்வு செய்து வருகிறது என்றும், பணம் கொடுத்து வேலை வாங்க முடியும் என்பதை நம்ப வேண்டாம் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகள் குறைவாக உள்ளன. ஆனால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்துள்ளனர். இந்த நிலையில்தான் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அரசு பதவியேற்றவுடன் அரசு பணிகளை நிரப்புவோம் என்று அறிவித்தது. அதன் பணி படியினங்கள் நிரப்பப்பட்டன. இந்த ஆண்டு தொடக்கத்தில் காவலர், கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் எல்டிசி மற்றும் யூடிசி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதல்வர் ரங்கசாமியும் அறிவித்திருந்தார். அதன்படி முதல் கட்டமாக யூடிசி தேர்வுக்கு ஆட்கள் தேர்வு அறிவிப்பு வெளியானது. 109 யூடிசி பணியிடங்களுக்கான தேர்வுக்கு தேர்வர்கள் தீவிர பயிற்சி பெற்று வருகின்றனர். புதுச்சேரி, தமிழகம் மற்றும் மத்திய அரசு பணிகளுக்கு பயிற்சி வகுப்புகளை நடத்துவதில் புகழ்பெற்ற நிறுவனமான முதலியார்பேட்டை விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் யூடிசி வேலைவாய்ப்பிற்கான பயிற்சி வகுப்புகள் அறிவிக்கப்பட்டு இன்று வகுப்புகள் தொடங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விசிசி நிர்வாக இயக்குநர் டாக்டர் நாகராஜன் வகுப்புகளை தொடங்கி வைத்து பேசும்போது, தினமும் முக்கிய போட்டி தேர்வுகளுக்கான தேர்வு நடத்தப்படும் என்றும், நூலகத்தையும் மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். விவேகானந்தர் கோச்சிங் சென்டரில் பயிற்சி பெறும் மாணவர்கள் அரசு துறைகளில் பல்வேறு பணியிடங்களை பெற்று சாதனை படைத்து வருகின்றனர் என்றும், அண்மையில் நடைபெற்ற காவலர் தேர்வு, அதற்கு முன்பு நடைபெற்ற பெண் காவலர் தேர்வு, ஹோம்கார்ட் தேர்வு போன்றவற்றில் விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் மாணவர்கள் வெற்றி பெற்று தற்போது ஊழியர்களாக அதிகாரிகளாக செயல்படுகின்றனர் என்றும் நாகராஜன் கூறினார். புதுவை அரசு யூடிசி பணிக்கு 116 பேர், மொத்தம் 116 பேர் தேர்வு செய்கிறாங்க. அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டுறாங்க. இந்த யூடிசி எக்ஸாமுக்கு எங்களுடைய முதலியார்பேட்டை விவேகானந்தா கோச்சிங் சென்டர் விசிசியில் கோச்சிங் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி சண்டே இன்றைக்கி முதல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 8 பேட்ச் கிளாஸ் நடக்குது. மார்னிங் 6 மணிக்கு ஒரு பேட்ச், 10 மணிக்கு ஒரு பேட்ச், 2 மணிக்கு ஒரு பேட்ச், ஈவினிங் 6:30 மணிக்கு ஒரு பேட்ச். கேர்ள்ஸ் தனி, பாய்ஸ் தனி, கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் தனித்தனி பேட்ச் நடக்குது. தமிழ் மீடியம் தனி, இங்கிலீஷ் மீடியம் தனி நடக்குது. அப்புறம் மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் தரோம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழில் தரோம். லாஸ்ட்டாக பிசி எக்ஸாமில் எங்கிட்ட பட்ச 77 பேர் செலக்ட் ஆனாங்க. டோட்டலாக வெயிட்டிங் லிஸ்ட்டை சேர்த்து 102 பேர். அந்த பிசி எக்ஸாமில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்த நோட்ஸில் நிறைய கொஸ்டின்ஸ் சேம் நம்பரோட எல்லாம் வந்திருந்தது. சேம் ஆப்ஷனை அவர் கேட்டிருந்தாங்க. யூடிசிக்கும் நாங்கள் மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி கொடுப்போம். கண்டிப்பாக அந்த மெட்டீரியல்ஸ் நாங்கள் ரெடி பண்ணுற யூடிசி மெட்டீரியல் யூடிசி எக்ஸாம் கேட்பாங்க. இப்போ கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2000 போஸ்டிங் போட போகிறாங்க. இந்த யூடிசி இல்லாமல் அடுத்தது எல்டிசி, ஸ்டோர் கீப்பர், விஓஓ, விஏ, சப் இன்ஸ்பெக்டர், ஹோம்கார்டு, பிசி நிறைய போஸ்டிங் போடுறாங்க. இதில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டு 100% 101% சொல்லலாம் மெரிட்டில் போடுறாங்க. அதுதான் எல்லாருக்கும் கிடைச்ச லக்கு நம்மளுக்கு. அதனால் இப்போ 2000 போஸ்டிங்கை பார்த்து மேக்ஸிமம் ஓரளவுக்கு லைட்டாக ஒர்க் பண்ணாலே எதனால் கவர்மெண்ட் போஸ்டிங் ஜாயின் பண்ண, யூடிசின்னு நான் சொல்ல வரல, யூடிசி அடுத்து போடப்போ நிறைய போஸ்டிங் இது எதனால் போச்சுனா கவர்மெண்ட்டில் இந்த வருஷமே சேர்ந்துடலாம். ஆனாலும் நிறைய பேர் இடைத்தரகர் நான் எல்டிசி வாங்கி தரேன், யூடிசி வாங்கி தரேன், காசு வாங்குறவங்க வாங்கி தாங்கிறாங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாற்றினா இருப்பாங்க, அது ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் காசு கொடுத்து ஏமாந்தால் நீங்கள் தான் பொறுப்பு, அதுக்கு கவர்மெண்ட் பொறுப்பு இல்லை. ஏன்னா நான் 30 வருஷமாக நடத்திங்கிறேன் சென்டர், 30 வருஷமாக பார்த்துனாங்கிறேன். எல்லாமே மெரிட்டில் போடுறாங்க, ஆனால் நிறைய ஸ்டூடெண்ட் காசு கொடுத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெரிட்டில் கிடச்சிடும். ஆனால் இவங்க காசு கொடுத்து ஏமாந்துருவாங்க தேவையில்லாமல். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ 2012 பார்த்தீங்கன்னா 119 போஸ்டிங் போட்டாங்க யூடிசி, 10 வருஷம் மேடி. 2012 10 வருஷம் மேடி 119 போஸ்டிங் போட்டாங்க. அந்த 119 போஸ்டிங்கில் நம்ம விசிஎஸ்ல படித்தவங்க 10 பேர் செலக்ட் ஆனாங்க. நான் உண்மை தான் சொல்லுவேன், அதனால் தான் அங்கே 10 கம்மி நினைக்காதீங்க. நான் போய் நிறைய மற்ற விஷயம் பொய்யெலாம் சொன்னால் நிறைய போஸ்டிங் சொல்லலாம். 10 பேர் செலக்ட் ஆகும் 119. அடுத்து லாஸ்ட் பேட்ச் 2015 2015 போஸ்டிங் போட்டாங்க யூடிசி, கட்சி பேட்சை தான், 7 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த 503 நம்ம விசிஎஸ்ல படித்தவங்க 40 பேர் யூடிசியை செலக்ட் ஆனாங்க. இதில் எப்படி ஏமாந்தாங்க காசு கொடுத்துன்றத இப்போ நான் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அடுத்து நீங்கள் ஏமாறக்கூடாது இல்லை. அதுக்கோசம் ஒரு நபர் ஏமாற்றணும்னு நினைக்கிற நபர் என்ன செய்வார்னா, நான் உனக்கு யூடிசி வாங்கி தரேன், எனக்கு இங்கே யூரப் பழக்கம், அவரை பழக்கம், சீம பழக்கம் சொல்லிட்டு நான் செய்வார், காசு வாங்கிடுவார். ஒரு 100 பேர்கிட்ட அவர் காசு வாங்குறாருன்னா, இதுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் அதிகாரிக்கும் சம்மந்தம் கிடையாது, இதுக்கும் அமைச்சருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் தனிப்பட்ட மேலே ஏமாத்துறாரு, நீங்கள் ஏமாறுறீங்க. ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். 100 பேர்கிட்ட காசு வாங்கிடுவார். அந்த 100 பேர் காசு வாங்கி பார்த்து யூடிசி லிஸ்ட்டு ஒட்டுவாங்க. அதில் ஆட்டோமேட்டிக்காக 10 பேருக்கு சீட்டு கிடச்சிடும். அவர் என்ன செய்வார்னா, அந்த 90 பேருக்கு என்ன செய்வார், ஃபோன் அடிச்சு வர வச்சு வாங்கின காசை திருப்பி கொடுத்துருவார்.
அந்த 100 பேரில் 90 பேருக்கு வந்து கொடுத்துரு, அவனுக்கு கிடைக்கலப்பா, நான் எம்மா ட்ரை பண்ணேன், ஒன்றும் பண்ண முடில, சிஎம் மெரிட்டில் போட்டார், இந்தாப்பா அவன் காசை வச்சுக்கன்னு சொல்லி 90 பேருக்கு திருப்பி கொடுத்துருவார். அப்போ 90 பேர் காசு திருப்பி கொடுத்தாங்க, அவங்க எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு காசு வந்த வரைக்கும் லாபம், நீ ஏன் வாங்கித்தரன்ற மாதிரி யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டாரா, அப்பா கையெழுத்துக்கு மட்டும் நல்லா புண்ணியமாக போச்சு, வாங்கின காசை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி போயிடுவாங்க, தவிர ஏன் வாங்கித்தரேன் சொல்லிட்டு வெளியே சொல்ல மாட்டாங்க, பிரச்சனை பண்ண மாட்டாங்க. இது அந்த பேர். 90 பேர் 10 பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும், மெரிட்டில் கிடச்சிரும். காசு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அவங்க மெரிட்டில் கிடச்சிரும் 10 பேருக்கு. ஆனால் அவங்க மெரிட்டில் கிடச்சிருந்தது அவங்களுக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னு அவங்களுக்கே தெரியும், காசு கொடுக்க பார்த்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸாம் முடிய பார்த்து கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கோலிங் ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு காப்பி உங்களுக்கு தராங்க. நீங்கள் என்ன ஆன்சர் ஆனீங்களோ, நீங்கள் ஏதனா ஆன்சரை வந்து வீட்டுக்கு எடுத்துனு வரலாம், ஒரு காப்பி வீட்டுக்கு நீங்கள் எடுத்துனு வந்த உடனே நைட்டே வந்து கவர்மெண்ட்டில் வந்து ஆன்சர் கீ வெளியிடுவாங்க. அந்த ஆன்சர் கீ வச்சு நீ எக்ஸாம் என்னோடைய காப்பிக்கு இதில் ஆன்சர் கீ காப்பி ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நீ எத்தனை மார்க்ன்றது நைட்டே போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100க்கு 65 மார்க்கா, அப்போ கவர்மெண்ட்டில் வெயிட்ட ஆன்சர்ஸும் நீ எக்ஸாம் பார்த்து உனக்கு கொடுத்த அந்த உன்னோடைய கோடிங் ஷீட்டோடைய காப்பியும் கம்பேர் பண்ணி உன் மார்க்ன்றது நைட்டே உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ நீ போட்டுருவ 100க்கு 65. இப்போ மெரிட் டிஸ்டோட்டை பார்த்து உனக்கு அதே 65 தான் வரும். அப்போ உனக்கு கன்ஃபார்மாக தெரியும் நம்மளுக்கு மெரிட்லாம் கிடச்சிக்குது. ஏன்னா நம்ம எக்ஸாம் 8 முடிச்சுட்டு வந்தோம், நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் 65 மார்க்கு, லிஸ்ட்டும் 65 மார்க்கு. அப்போ உனக்கு எதாவது கிடச்சிக்குது, மெரிட்டில் தான் கிடச்சிக்குது. ஆனால் இந்த மேட்ரு எப்போ தெரியும்னா உனக்கு எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே தெரியும். ஆனால் நீ காசு கொடுத்து எக்ஸாம் ஏற்றுக்கு 3 மாதம் வரைக்கும் கொடுத்துட்ருப்பேன். இப்போ இந்த 10 பேர் போய் காசு கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க கவர்மெண்ட் போஸ்டிங் வாங்கிட்டாங்க யூடிசி. இவங்க போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது இதெல்லாம் வச்சிங்கன்னா இவங்க கவர்மெண்ட் வேலை காலி ஆகிடும். நீ ஏன் காசு கொடுத்த, நீ ஒரு கவர்மெண்ட் செலக்ட் ஆகிட்ட, அப்போ நீ கவர்மெண்ட் செலக்ட் ஆகிறது மாதிரி நீ வந்து ஒரு மறைமுகமாக வந்து ஒரு ஃபோர்ஜரி பண்ணி காசு கொடுத்துக்கிற, அப்போ வந்து உனக்கு கவர்மெண்ட் வேலையை கிடையாது சொல்லுவாங்க. அந்த பயத்தில் என்ன செய்வாங்க 10 பேர், சரி போனால் போகுது 10 பேர் காசை விட்டுடுவோம், நம்ம தான் யூடிசி கிடச்சிச்சு இல்லை, இதை மாதம் மாதம் சம்பளம் வரப்போகுது, இதை சம்பாதிச்சிக்கலாம் சொல்லிட்டு அந்த 10 பேர் என்ன செய்வாங்க, கம்ப்ளைண்ட்டும் பண்ண மாட்டாங்க, காசும் கேட்க மாட்டாங்க. அப்போ ஏமாத்திரமாக அந்த 10 காசு எடுத்துருந்து சந்தோஷமாக போயிடுவோம். இதுதான் இதோட ஸ்டோரி. இதுக்கப்புறமா நீங்கள் காசு கொடுத்தாமீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தான் இருந்தோம். நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணதுன்னா இங்கே வந்து ஃபீஸ் வந்து வெறும் 6000 தான், ரொம்ப கம்மி, 8 பேட்ச் நடக்குது. நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், நோட்ஸ் எல்லாமே நாங்களே கொடுத்துருவோம், ஜெராக்ஸ் புக் எதுவும் வெளியே வாங்க தேவை, லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் தனி பேட்ச் தான். நீங்கள் இன்றைக்கே வந்து அட்மிஷன் பண்ணுங்கள் விசிசி விவேகானந்தா கோச்சிங் சென்டர் சார்பாக. இங்கே படிக்காத உங்களையும் எல்லாருக்கும் போஸ்டிங் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொடுக்குறேன்.